ேகாலய சில்கே விமன்ஸ்லோகன் கான்ஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் நேற்றைக்கு அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டாங்கன்னா இன்றைக்கு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் பதினேழு பேருடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கு அதிமுகவுடைய தலைமை யார் இவர்கள் இவங்களுடைய பின்னணி என்ன இதை ஒட்டி எடப்பாடி அவர் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் கணக்கு என்ன திட்டங்கள் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வேட்பாளர்கள் பட்டியலை முழுமையாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இளையவர்கள் புதியவர்கள் படித்தவர்கள் புது ரூட்டில் எடப்பாடி மார்ச் இருபத்தி தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் பதினேழு பேருடைய லிஸ்ட்டை அறிவிச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கழனனிசாமி நேற்றைக்கு முதற்கட்டமாக பதினாறு பேருடைய லிஸ்ட் அறிவிச்சிருந்தாரு சரி இவங்களுடைய பின்னணிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேட்பாளர்களை படபடபடன்னு அவங்களுடைய பேரை வந்து நம்ம படிச்சிடலாங்க திருப்பெரும்புதூர் தொகுதி பார்த்தோம்னா டாக்டர் திரு ஜி பிரேம்குமார் வேலூர் தொகுதி பார்த்தோம்னா டாக்டர் திரு எஸ் பசுபதி தருமபுரி தொகுதி பார்த்தோம்னா டாக்டர் திரு ஆர் அசோகன் அப்புறம் திருவண்ணாமலை தொகுதி பார்த்தோம்னா திரு எம் களியப்பெருமாள் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு திரு இரா குமரகுரு இவர் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அப்புறம் திருப்பூர் தொகுதிக்கு திரு பி அருணாச்சலம் நீலகிரி தொகுதிக்கு திரு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோயம்புத்தூர் தொகுதிக்கு திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் பொள்ளாச்சி தொகுதிக்கு திரு கார்த்திக் அப்புசாமி என்கிற ஏ கார்த்திகேயன் திருச்சி தொகுதிக்கு திரு பி கருப்பையா பெரம்பலூர் தொகுதிக்கு திரு என் டி சந்திரமோகன் மயிலாடுதுறை தொகுதிக்கு திரு பி பாபு சிவகங்கை தொகுதிக்கு திரு பனங்குடி ஏ சேவியர் தாஸ் அப்புறம் தூத்துக்குடி தொகுதிக்கு திரு ஆர் சிவசாமி வேலுமணி திருநெல்வேலி தொகுதிக்கு வழக்கறிஞர் சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு முனைவர் பஸ்லியான் நசரேத் அவர்கள் அப்புறம் புதுச்சேரி தொகுதி பக்கத்து மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா திரு ஜி தமிழ்வேந்தன் நியமிச்சிருக்காங்க வேட்பாளராக அப்புறம் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு திருமதி யூ ராணி இடைத்தேர்தலையும் சேர்த்து பதினெட்டு பேருடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே மக்களவை தேர்தலில் களமாடுகின்ற இந்த பதினேழு பேர்ல முக்கியமானவர்கள் முக்கிய தொகுதியில் இருக்கவங்க எப்படி இந்த வாய்ப்பை பெற்றார்கள் என்ன நடந்தது முதல்ல அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய கோவை அங்கிருந்தே தொடங்குவோமே கோவை தொகுதி பார்த்தோம்னா திரு சிங்கை ராமச்சந்திரன் அவரை களத்தில் இறக்கியிருக்காங்க கோவை பார்த்தோம்னா பாஜகவும் வலுவா இருக்காங்க அதிமுகவும் வலுவா இருக்காங்க இன்னொரு பக்கம் விட்டு பிடிச்சணும் அப்படின்னு திமுகவும் தீவிரமாக வேட்பாளராக களம் இறங்கியிருக்காங்க திரு கணபதி ராஜ்குமார் அவரு திமுக வேட்பாளராகவும் களம் இறங்கியிருக்காருங்க அதே நேரத்தில் இங்க பாஜகவில் திரு அண்ணாமலை மாநில தலைவர் அவர் களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இந்த காலை வரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டு வேட்பாளர்களையும் அப்ப நம்ம பார்த்தோம்னா படித்தவர்கள் ஒரு கிளீன் இமேஜ் அப்படின்னு இருக்கிறவங்க குறிப்பாக பார்த்தோம்னா கணபதி ராஜ்குமார் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் அவருக்கு தொகுதியிலேயும் ஏரியாவிலையும் மாவட்டத்திலையுமே ஒரு பெருசான கெட்டப்பயிர்கள் எதுவும் இல்லை திமுகவில் அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் சிபாரிசில் இந்த சீட்டு கிடைச்சது அவர் தொடக்க காலத்தில் அதிமுகவிலையும் இருந்திருக்கார் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவரோடு நெருக்கமாக இருந்து அப்புறம் தான் முரண்பட்டு பிரச்சனை ஆகி திமுக பக்கமும் வந்தார் ஓகே திமுக ஒரு குறியோடு வந்திருப்பதால் திமுகவை இந்த முறை விழித்தையே தீர்ணும் அப்படின்னா வேட்பாளர் தேர்வில் இந்த முறை அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன் அவரும் டிக்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு மேற்கு மண்டலத்து ரத்தத்தின் ரத்தங்கள் இருந்து தகவல்கள் வருதுங்க சிங்கை ராமச்சந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் ஐடி அணியுடைய தலைவராக இருக்கார் அதிமுகவில் அவரும் படித்தவர் அவருடைய அப்பா இங்கே அதிமுகவில் வந்துட்டு நல்ல செல்வாக்கானவர் பெயர் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதில் மிக முக்கியமான ஒருத்தராகவும் ராமச்சந்திரன் இருக்காரு கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் அப்புறம் வந்துட்டு தொழில் சார்ந்து இருப்பவர்கள் அதிகமாக இருக்காங்க ஒரு கலவையான தொகுதி நகரமும் கிராமங்களும் ஆன ஒரு கலவையான பண்பாட்டு தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளீன் இமேஜ் இருப்பவர்களுக்கு தான் அவர்கள் தான் பெரும்பாலும் மக்கள் தேர்வு செய்வாங்க அதை மையமிட்டு தான் அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் இவரை டிக் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவோடு கூட்டணி முறிஞ்ச சமயம் பாஜக அதிமுகவை சீண்டி பேசின நேரங்களில் பாஜகவுக்கு வலுவாக பதிலடி கொடுத்தது ட்விட்டரில் வந்துட்டு பதிலடி கொடுத்து அது வைரலானது எல்லாமே இவர் சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய பதிவுகள் அந்த அளவுக்கு வைரலானது ஸோ அறிவு தாளத்திலும் செயல்பட்டதால் நம்பி களமரங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும் எடப்பாடி அவருக்கு சீட் கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிறாங்க அதே அதே மூத்த தலைவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு காலத்தில் அவர் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் ஆதரவாளராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அவருடைய ஆதரவாளராகவும் மாறினார் கட்சிக்காக நிறையா செஞ்சுருக்காரு இந்த டீமுக்காகவும் அப்படிங்கிறதாலையும் அவருக்கு இந்த ஜாக்பேட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் பெரிதாக ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையும் இந்த தொகுதியிலேயும் தென்படுது அதனாலேயும் இவருக்கு அந்த வாய்ப்பு போயிருக்கு மற்றவங்க பெருசாக ஆர்வம் காட்டாதது அப்படின்னு ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கு இது தாங்க கோவையுடைய நிலவரம் அடுத்து தருமபுரி பக்கத்து மாவட்டத்தை எடுத்துப்போம் திரு ஆர் அசோகன் அவர் வந்து களமிறங்கிருக்கார் யங்ஸ்டர் இவரு தர்மபுரி நகர முப்பத்தி மூன்றாவது வார்டு இளைஞர் பாசறை செயலாளருங்க இவர் படிப்பு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் இவர் ஒரு மருத்துவர் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் முன்னாள் அமைச்சரான திரு கே பி அன்பழகன் அவங்களுடைய ஆதரவின் அடிப்படையிலையும் அப்புறம் நேரடியாகவே எடப்பாடி அவருடைய ஆதரவின் மூலமாகவும் இவர் வேட்பாளராகவும் டிக் இவருடைய அப்பா பார்த்தோம்னா பூக்கடை திரு ரவி அப்படின்னு இங்க அவரு நல்ல பிரபலமானவர் கட்சியில பிரபலமானவர் ஸோ அந்த அறிமுகம் எல்லா பக்கமும் இருக்கும் ஸோ அது வந்து ஆதரவாக மாறும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு கடந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் இது பாமக கூட்டணியில் வந்துருவாங்க அதனால பாமகவுக்காக இந்த தொகுதியை வந்து வச்சிருந்தாங்க செலக்ட் பண்ணாம ஆனால் கடைசி நேரத்தில் தான் பாமக பாஜக பக்கம் ஜம்ப் அடிச்சிட்டாங்க இல்லையா அங்கே போயிட்டாங்க இல்லையா ஸோ லாஸ்ட்டாக ஓகே ஒரு யங்ஸ்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் தேர்வு செஞ்சாங்க முக்கியமான ஒரு தொகுதி அப்படிங்கிறதால இப்போ வாக்குகள் பிரியும் அது அதிமுகவுக்கு நெகட்டிவா போயிடுமோ அப்படின்னு ஒரு கணக்கு வந்துட்டு சொல்லப்பட்டது அதே நேரத்தில் எடப்பாடியுடைய கணக்கு என்ன அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் எடப்பாடி அவருடைய சமுதாயத்தினரும் அவங்களும் பரவலாக இருக்காங்க கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய அளவில் அவங்களும் இருக்காங்க இப்ப தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியோட மேட்டூர் தொகுதியும் வருது சட்டமன்ற தொகுதி அந்த மேட்டூர் தொகுதியிலையும் பரவலாக சமூகத்தினரும் இருக்காங்க ஸோ தன்னை ஆதரிக்கிற வகையில் அவங்களுடைய வாக்குகள் வரும் அப்புறம் கேண்டிடேட்டுடைய சமுதாய வாக்குகளும் கிடைக்கும் அந்த பக்கம் திமுக கேண்டிடேட் பார்த்தோம்னா வன்னியர் சமூகம் தான் அப்படி பிரிஞ்சாலும் கூட தன்னுடைய

மூன்றாவதாக திமுகவுடைய வேட்பாளரான திரு ஆ மணி அவர் ரொம்ப லேட்டாக தான் திமுகவில் இணைஞ்சார் அவர் சிட்டிங் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருடைய சிபாரிசின் அடிப்படையில் அப்புறம் பொறுப்பு அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இவங்களுடைய சிபாரிசு பேரில் தான் அவருக்கு இங்கே வந்து வாய்ப்பு கிடைச்சது திமுகவில் நிறைய கோஷ்டி பூசல்கள் அங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருந்துகிட்ருக்கு அதுவும் தனக்கு சப்போர்ட்டாக அமையும் மிக முக்கியமாக கேண்டிடேட் மேலேயும் திமுக கேண்டிடேட் மேலேயும் நிறைய சர்ச்சைகள் அவர் மேலே வந்துட்டு கெட்ட பேரும் சிலது இருக்கு அது வந்து தங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு

சரி இவர் எப்படி டிக் அடிக்கப்பட்டார் ஏன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி இதற்கு முன்பு திமுக கூட்டணியில் திரு பாரிவேந்தர் ஐஜேகே அவங்க களமாடி இருந்தாங்க இந்த முறை நேரடியாகவே திமுகவில் திரு அருண் நேரு களமிறங்கிறாரு சிட்டிங் அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய மகன்க தன்னுடைய மகனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் பவர்லேயும் இருக்காங்க ஸோ திமுக கூடுதல் ஆர்வத்தோடு வேலை பார்ப்பாங்க அப்போ களம் இருக்கும் எப்படி வந்துட்டு அதிமுக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ராராக்கள்கிட்ட பேசுறப்ப திருச்சி ஒருங்கிணைந்த திமுக மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி திரு செல்வராஜுடைய சொந்த தம்பியுடைய மகன் தாங்க வேட்பாளரு கடந்த தேர்தல போட்டியிட்ட முன்னாள் அமைச்சரான திரு சிவபதி உள்ளிட்ட முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் தலைவர்கள் யாருமே சீட் வேணாம் அப்படின்னு இந்த முறை சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் பின்வாங்கினதால தான் இப்போ வந்து சந்திரமோகன் அவரு வேட்பாளராகவும் செலக்ட் ஆகியிருக்காரு இவர் அதிமுகவில் வந்து இணைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயலலிதா அம்மாவுடைய முன்னிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தான் இணைஞ்சாரு இதுதான் அவருடைய பயோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பலர் வந்துட்டு ஆர்வம் காட்டில் இருந்தாலும் திமுக மீது இருக்கக்கூடிய மூன்று ஆண்டுகளாக ஆளுங்கட்சியாக இருக்காங்க அந்த அதிருப்தி திமுக இந்த முறை தான் இந்த தொகுதிக்கு நேரடியாக வராங்க சோ எல்லாம் சேர்ந்து அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறது தலைமையுடைய ஒரு கணக்கா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த தொகுதி சார்ந்த ராராக்கள் அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் இறங்கி சவுத்துக்கு போவோங்க திருநெல்வேலி தொகுதி முக்கிய தொகுதி இங்க அதிமுக சார்பாக போட்டியிடுறவங்க யார் தெரியுங்களா ஒரு காலத்துல ஆர்கே நகர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவங்க திமுக சார்பாக டஃப் ஃபைட் கொடுத்தாங்க தோல்வியை சந்திச்சாலும் எல்லா பக்கமும் பயணித்தவங்க அவங்க தான் இப்போ லேட்டஸ்டாக எடப்பாடி அவருடைய முன்னிலையில் அதிமுகவிலையும் இணைஞ்சாங்க இணைந்த கையோடு தற்போது திருநெல்வேலி வேட்பாளராகவும் ஆகியிருக்காங்க அதிமுக வேட்பாளராக அவங்க சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் வழக்கறிஞராக இருக்காங்க இவங்களுடைய ஹிஸ்ட்ரி இன்னும் பார்த்தோம்னா திமுகவுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சரான சர்க்குண பாண்டியன் அவர்களுடைய மருமகள் ஜெயலலிதா அவங்க படிச்ச அதே சர்ச் கான்வென்ட் தான் இவங்களுமே படிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராகவும் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக பணியாற்றிட்டு இருந்தாங்க வட சென்னையில் அவங்களுடைய செயற்பாடுகள் இருந்தது அங்க சரியான முக்கியத்துவம் கொடுக்கல போன்ற சில அதிருப்தியின் காரணமாக அங்கிருந்து அதிமுக பக்கமும் வந்திருக்காங்க கிறிஸ்டின் ஆட்சி பிரிவை சார்ந்தவங்க சிம்லா முத்துச்சோழன் திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்க நிச்சயமாக டப் ஃபைட் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது எடப்பாடியுடைய ஒரு கணக்கா இருக்குங்க அவங்கள தொடர்ந்து மிக முக்கியமான கன்னியாகுமரி தொகுதியில முனைவர் பஸ்லியான் நஸ்ரேத் அவர்கள் களமிறங்கியிருக்காரு பிஹெச்டி பட்டம் முடிச்சவர் இங்க வந்துட்டு இவர் ஒரு வலிமையான வேட்பாளர் தான் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க இங்க மீனவ சமுதாய மக்களுடைய ஆதரவு இவருக்கு நிச்சயமாக இருக்கும் அதை குறிவைத்தும் இவர் இங்க வேட்பாளராக களமறுக்கப்பட்டிருக்கிறார் இங்க சிட்டிங் எம்பியாக திரு விஜய் வசந்த் இருக்காருங்க திமுக கூட்டணிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிமுக வேட்பாளரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு தொடக்கத்தில் அதிமுக வேட்பாளர் பெரிய அளவில் ஆர்வம் காட்ட கிடையாது ஆனால் எடப்பாடி அவரு கட்டாய இதில் வந்துட்டு போட்டி போடுங்க ஒரு வேளை நெகட்டிவாக வராது ஜெயிச்சிருவீங்க அப்படி ஒருவேளை மிஸ் ஆனால் கூட சட்டமன்ற தேர்தலில் குளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தொகுதியை நான் கொடுக்குறேன் இது என்னுடைய சத்தியம் உத்தரவாதம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கையோட தான் இப்போ அவர் வந்து தேர்தல் காலத்துக்கும் வந்திருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக கிட்ட மீனவ சமுதாய அமைப்புகள் எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க யார வேணாலும் உங்க கூட்டணியில் வேட்பாளரை நிறுத்திக்கோங்க ஆனா ராஜ்யசபா சீட் பொறுத்த வரைக்கும் மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து கட்டாயம் கொடுக்கணும் உங்க கட்சியிலே இருக்கிறவங்க வேணாலும் இருக்கட்டும் இந்த உத்தரவாதம் கொடுங்க அப்புறம் விளவங்கோடு இடைத்தேர்தல் அங்கேயும் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையும் வச்சிருக்காங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய பரப்புரை பயணம் அந்த தொகுதிக்கு வரப்ப இதையே கோரிக்கையாகவும் வைக்க இருக்காங்க அது இருந்தாதான் ஆதரவு அப்படிங்கறத அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மீனவ சமுதாய தலைவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு அவங்களுடைய ஆதரவு அதிமுக பக்கம் திருப்பிடலாம் இவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு அதிமுகவுடைய நம்பிக்கையா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமதி ஜெனிஃபர் அவர்கள் களமாடுறாங்க அவங்க மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு இங்கே ஓரளவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது ஸோ வாக்குகள் பிரிஞ்சால் இங்கே பாஜக சார்பாக களமாடுபவருக்கு கூடுதல் சாதகம் ஏற்படலாம் ஸோ இந்த தொகுதி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வேட்பாளர் தேர்வையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய தலைமை வேட்பாளர்களாக ஆள் கிடைக்காத அதிமுக சிக்கல்கள் சமாளிப்புகள் போராட்டங்கள் எடப்பாடியின் ரூட் நம்ம மேல பேசணும் இல்லைங்களா இதுதான் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள் வேட்பாளர்களுடைய பின்னணிகள் விடுபட்ட தொகுதிகள் நிச்சயமாக அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பதிவு செய்வோம் அதை கூர்ந்து நம்ம பார்த்துருந்தாலே புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு படித்தவர்கள் பெரும்பாலானவர்களாக வேட்பாளர்களாக இருந்திருக்காங்க ஸோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் முக்கியமானவங்களா இருக்காங்க அவர்கள் மீது அவர்களுடைய நம்பிக்கையை பெறணும் ஏற்கனவே நின்ற வயிற்பாளர்கள் பழைய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்கும் வாக்குகள் விழாமலும் போகலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் புதியவர்களுக்கு படித்தவர்களுக்கு இந்த முறை அதிக அளவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது பாசிட்டிவாக சொல்லப்படுகின்ற ஒரு காரணம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவில் கூட்டணி எதிர்பார்த்த மாதிரி வரலை எதுவுமே பெருசாக சக்ஸஸ் ஆகாததால பெரும்பாலானவங்க தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டல முக்கியமானவர்கள் பின் அதனால் அதிமுக வேட்பாளர்கள் கிடைக்கிறது கடினமாகிடுச்சு அதனாலேயும் இரண்டு கட்டமாக வேட்பாளர்கள் தேர்வு வந்து இருந்தது உள்ளுக்குள்ளார பல விஷயங்கள் ஓன்னது அப்படின்னும் நெகட்டிவாகவும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுங்க எதுவாக இருந்தாலும் இந்த முறை தன்னுடைய நாற்காலி கட்சிக்குள்ளாரையும் தன்னுடைய நாற்காலையை காப்பாற்றிக்கணும் இங்கே சில வெற்றிகளை பெற்றா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலோ எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் போக முடியும் ஸோ இந்த கணக்கு போட்டு இந்த தேர்தலை தனிப்பட்ட வகையில மிக தீவிரமாகவே சாவாங்கிற ஒரு கண்ணாட்டத்தோடு அணுகுகிறார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் ராராக்கள் அந்த வகையில களம் கொதிக்குதுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க இன்றைக்கு மறுபடியும் இரவு வழக்கமான நம்முடைய எட்டரை மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் மறந்துட வேணாம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்